Hi students, நம்ம இந்த வீடியோல கிளாஸ் 11க்கான தமிழ் டேலண்ட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். இது அரசு தேர்வுகள் இயக்கத்திலிருந்து வெளிவந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பேரல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட், ஆக்சுவலாக அது வந்து சாட்டர்டே நடக்க போகிற 11th ஸ்டாண்டர்டுக்கான ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். இந்த கல்வியாண்டோட ஃபர்ஸ்ட் டைம் இதை நடத்துகிறாங்க. இந்த ஊக்கத்தொகை எக்ஸாம் பற்றி இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளியராக இருக்குது அப்படின்றதான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு மேற்படி தேர்விற்கான வினாத்தாள் தொகுப்பில் வந்து 100 க்வெஸ்டின் இருக்கும். எல்லாமே வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக இருக்கும் அப்படின்றது ரெண்டாவது சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு ஒரு கரெக்டான ஆன்சருக்கும் ஒரு மார்க் இருக்கும். இதில் எந்த நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இலக்கணம், அற இலக்கியம், சங்க இலக்கியம், தற்கால இலக்கியம், உரைநடை மற்றும் துணை பாடம் ஆகிய தலைப்புகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது, பொருத்துக, பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்தல், சரியான தவறான கூற்றை தேர்ந்தெடுத்தல், கூற்று மற்றும் காரணம் வினாக்கள் போன்ற வினாக்கள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக உங்கள் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க எல்லா போர்ஷனுமே இதில் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ டாப் டு பாட்டம் தமிழ் புக்கை நம்ம கிளியராக படிக்கணும். எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுமே நம்ம படிக்கணும். ஏன்னா 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு எது கரெக்டுன்னு கேட்கலாம், எது ராங்குன்னு கேட்கலாம், அசர்ஷன் அண்ட் ரீசனிங்கும் கேட்கலாம். ஸோ புக்கு வந்து ஃபுல்லாக கிளியராக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் வந்து எடுத்து எழுத முடியும். அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் இருக்கும் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமில் வந்து செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் 1500 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு ஒருத்தருக்கும் 1500 ருபீஸ் 2 வருஷத்துக்கு எவ்ரி மந்த் கொடுப்பாங்க. இந்த எக்ஸாம் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல், அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி, சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ பள்ளிகள் சார்ந்த மாணவர்கள் தாங்கள் பயிலும் பள்ளிகள் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இதோட லாஸ்ட் டேட் வந்து 9/9 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் இருக்கோம்னா 2 டேஸ். இன்னும் அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் போய் இமிடியேட்டாக கேட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நீங்கள் 10th முடிச்சிருக்கிறதுனால புக்கோட சிலபஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஈஸியாக இதில் பாஸ் ஆக முடியும் நம்மளால். ஸோ நோட்டிஃபிகேஷனோட டேட்டும் பிளேஸும் இங்கே இருக்குது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.